அன்பார்ந்த செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு, ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமித்தவருடன் உங்கள் தஞ்சை துறை சசிகுமார் தேவரின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பேனா சிலை அமைப்பது சம்பந்தமாக பல்வேறு சர்ச்சைகள், பல்வேறு பிரச்சனைகள் போய்கிட்டிருக்கு. இந்த பேனா சிலை தேவைதானா? அப்படி பேனா சிலை அமைந்தால் யாருக்கு அமைக்க வேண்டும், உண்மையிலே யாருக்கு அமைக்கணும், அதுதான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி என்றால் சார்ந்திருப்போம், தவறென்றால் தட்டி கேட்போம். யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, உண்மையை உறக்கச் சொல்வோம், உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம், உறுதி வரை சொல்வோம், அதை இறுதி வரை சொல்வோம். அதாவது இப்போ பேனா வைக்கிறேன் அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. பேனா சிலை கடலில் வைக்க போகிறேன் அப்படின்னு தமிழக அரசு, தமிழக முதல்வர் தனது தந்தை மு கருணாநிதி அவர்களின் நினைவாக அங்கே நினைவு சின்னம் எழுப்பணும், கடலில் அதுவும் பேனா வைக்கணும் அப்படின்னு ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. இதற்கு மக்களோட கருத்துக்கள் கேட்கப்பட்டு பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு அரசியல் தலைவர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன குரலாம் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நாம் இதை என்ன சொல்ல போகிறோன்னா, இந்த பேனாவை சிலை கருணாநிதி அவர்களுக்கு தேவையா அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அவர் தமிழக முதல்வர் சொல்கிற கருத்துக்கள் வந்து தனது தந்தையாரோட எழுத்துக்கள் தமிழில் வந்து எழுதி, கதை திரைக்கதை வசனம்லாம் எழுதி தமிழுக்காக பாடுபட்டார், அப்பேற்பட்ட ஒரு மனிதனுக்கு பேனா சிலை வைக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறார். ஆனால் இந்த அவர் எழுதிய கதை திரைக்கதை வசனம் அனைத்துமே லாப நோக்கத்தோடு தான் பார்க்கப்பட்டது ஒழிய அது சேவை மனப்பான்மை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் கதை வசனம் எழுதும்போது அதற்கான சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க, ஒவ்வொரு புத்தகம் எழுதும்போதும் விற்பனை பண்ணும்போது அதற்கான லாப நோக்கத்தோடு அந்த பயனை அனுபவிச்சுக்கிறாங்க. அப்படி லாப நோக்கத்தோடு ஒரு செயலை செய்யும் பொழுது அங்கு சேவை எப்படி இருக்கும், அதற்கான நினைவு எப்படி ஏற்படுத்தப்படும், அதற்கான நினைவு சின்னம் எப்படி வைக்கணும் அப்படின்றது புரியலை. ஒரு மக்கள் நலப்பணிகளுக்காக எந்த ஒரு லாபம் இல்லாமல் சேவை நோக்கத்தோடு தமிழை வளர்க்குறேன் அப்படின்னு அவரோட வசனங்களும் கதைகளும் மக்களுக்கு போய் சேர்ந்துருந்தா யோசிக்கலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஆனால் இப்போ நம்ம யாருக்கு வைக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் வச்சுருக்கோம். யாருக்கு வைக்கணும் அப்படின்னா, அதாவது இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் தன்னுடைய எழுத்துக்கள்னாலேயே சுதந்திரத்தை மக்கள் மனதில் விதைத்து மக்களை போராட தூண்டி இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டு ஆங்கிலேய அரசுகளுக்காக அவர் அதை சென்னையில் பத்திரிக்கை வச்சு அங்கே பிரச்சனையாகி பாண்டிச்சேரி போகிறார். அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞன், அந்த கவிஞனுக்கு செலவைக்கணும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. அப்பேற்பட்ட ஒரு கவிஞர், முண்டாசு கவிஞன் பாரதியார் அவர்களோட அந்த சொற்களும் சரி எழுத்துக்களும் சரி, தமிழ் மூலமாக தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக ஒரு சுதந்திர போராட்டத்தின் விதையை விதைக்க முடியுமா அப்படின்னா விதைக்க முடியும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் தான் எட்டயபுரம் பாரதியார், முண்டாசு கவிஞன் அவர்கள். அவரோட வாழ்நாளில் வாழ்க்கையில் எந்த ஒரு பயனுமே லாப நோக்கத்தோடு இருந்ததே இல்லை. அத்தனை கவிதைகளும் மக்களுக்காக எழுதினார், அத்தனை தமிழும் மக்களுக்காகவே பயன்படுத்தினார், மக்கள் வாழ்வுக்காகவே வாழ்ந்து மறைந்தார். அந்த சுதந்திரத்தில், சுதந்திர போராட்டத்தில் வ.உ. சிதம்பரனார் அவர்களோடையும் சரி, அந்த காலத்தில் இருந்த அனைத்து இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களோடையும் சரி, பட்டொளி வீசி பறந்த தமிழ் எழுத்துக்கள் மூலமாக இந்திய சுதந்திர போராட்டத்தை அசைச்சு பார்த்தவர், வெள்ளையர்களை வந்து அப்படியே மிரட்டினவர் எழுத்துக்கள்னாலேயே. இந்த வெள்ளையர்களே வந்து பயந்து, என்னப்பா ஒரு உட்கார்ந்த இடத்துலே மக்களை போராட தூண்டுறானே, யார் இவன், உடனே கைது பண்ணுங்க அப்படின்னு தேடி தேடி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் தான் பாரதியார் அவர்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்தே மக்கள்கிட்ட எழுத்து மூலமாக பேசினார், தன்னுடைய ஒவ்வொரு எழுத்துக்கள் மூலமாக சுதந்திர போராட்டத்தை தீயாய் பரவ வைத்த அந்த மாமனிதன் முண்டாசு கவிஞனுக்கு செலவைக்கணும்னு எந்த ஒரு அரசியல்வாதியும் நினச்சி பார்க்கல. திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அவர்கள் வாழ்ந்து மறைந்த தலைவர்களோட சிலையை வைக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய, இது போன்ற தமிழுக்காக தன் உயிரையே விட்ட இந்த முண்டாசு கவிஞன் பாரதியாருக்கு சிலை எழுப்புறதுன்னு மனதில் கூட நினைக்கல.
உண்மையிலேயே பேனா சிலை அமைத்தால் கடலில் வைக்கணும்னு நினச்சா இந்த முண்டாசு கவிஞனுக்கு தான் வைக்கணும். ஏன்னா அவரோட ஒவ்வொரு எழுத்துக்களும் அப்படியே சுதந்திரத்து போராட்டத்தை தூண்டும். தமிழ் மூலமாக வீர வரலாற்று காவியங்களை உருவாக்கி மக்கள் மனதில் சுதந்திர தீயை எரிய வைத்த மா மனிதன். ஒவ்வொரு எழுத்துக்களும் சரி, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிகு விழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்து கொடுங்கோற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இந்த கவிதையை கேட்ட ஒவ்வொரு மனிதனும் சாவரதுக்கு தூக்கு மாட்டி தொங்க போனவங்க கூட கயத்தை தூக்கி போட்டு தன்னுடைய பயணத்தை தொடங்குவான். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. எப்போ இது இந்த கவிதையை வந்து சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாடி எழுதுனது, சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாடியே இறந்துட்டார், அப்போ எழுதுன அந்த கவிதை. சுதந்திரம் கிடைச்சா மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கற்பனை செய்து அதை உண்மையாக மாற்றி காமிச்சவர் தான் பாரதியார். ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு பாடலும் ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, குழந்தைகளுக்கு சொல்வது போல பெரியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் எப்படி இருக்கணும் நீ எப்படி வாழணும் அப்படின்னு பாடல்கள் மூலமாக அவர் கற்றுக் கொடுத்தார், வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்தார். ஒரு தமிழ் மூலமாக ஒரு மனிதர் இதெல்லாம் எழுத்து மூலமாக சாத்தியம் இருக்குது அப்படின்னா சாத்தியம் மற்றவர்களால் இல்லை, பாரதியாரால் சாத்தியம் உண்டு. அந்த பாரதிக்கு பேனா சிலை வைக்கணும் அப்படின்றதான் எங்களோட கோரிக்கை. ஏன்னா அந்த பேனாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, பேனா மையுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த பேனா மை மூலமாக வாழ்ந்தார் அந்த வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு சிலை வைக்கணும் அப்படின்றதான் எங்கள் கோரிக்கை. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மெரினாவில் வந்து சமாதி அமைப்பது ஏதோ காலங்காலமாக போய்கிட்டிருக்கு, சரி பிரச்சனை இல்லை, ஆனால் அதோட விட்டுணும், அதை விட்டுட்டு நான் பேனா சிலை வைக்கிறேன் அப்படின்னு பேனா சிலை வைக்கிற அளவுக்கு இந்த ஊர் தமிழ்நாட்டில் தகுதி யாருக்கு இருக்குன்னா முண்டாசு கவிஞன் பாரதியாருக்கு தான் அந்த தகுதி இருக்குது. அவருக்கு ஃபஸ்ட்டு வைங்க, அவருக்கு வணக்கத்தை செலுத்துங்க, அவருக்கு வணக்கத்தை செலுத்தினால் நீங்கள் அனைத்து தமிழுக்கும் வணக்கத்தை செலுத்துவது போல, தமிழுக்கே வணங்குனது போல. தமிழ் என்றால் உடனே நம்ம முகத்துக்கு வர்றது பாரதியார் தான், அவர் மூலமாக வந்தவர் தான் பாரதிதாசன். மற்ற கவிஞர்கள் கதையாசிரியர்கள் எல்லாத்துக்குமே அடிநாதம் குரு யாருன்னு கேட்டால் பாரதியார் தான். அந்த பாரதியார் தான் வாழ்நாளில் அவர் யாருமே கண்டுக்கல, அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் கவிதையே வெளியில் வரலை. அவர் கவிதை வந்து இவ்வளோ பெரிய ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் அளிக்குது அப்படின்னு யாருக்குமே தெரில. இறந்ததுக்கப்புறம் தான் அவர் கவிதையே வெளியில் வருது, அரசு உடைமையாக்கப்படுது, மக்களுக்கு படிக்க தோணுது. ஆனால் இருக்கும் பொழுது எந்த ஒரு பயனும் அவர் அனுபவிக்கலை, கடைசி வரைக்கும் பயன் அனுபவிக்கலாமல் கஷ்டத்திலேயே வாழ்ந்த ஒரு மனிதர். அவருக்கு மறைந்த பிறகு நம்மால் ஒரு உதவி செய்யணும், அவரோட நினைவை போற்றணும், அவரோட அந்த தமிழுக்கான அந்த தமிழ் எழுத்து கவிதைக்காக நாம் ஒரு மரியாதை செய்யணும் அப்படின்னா அந்த பேனா சிலை எட்டயபுரம் பாரதியார் முண்டாசு கவிஞனுக்கு வைப்பது தான் மிக சரியானது. அதை தவிர அந்த சிலை வேறு யாருக்கு வைத்தாலும் அது பேனாவாக இருக்காது, சாதாரண ஒரு கைத்தடியாகத்தான் இருக்கும். நாங்கள் சொ கேட்குறது எல்லாமே நீங்கள் சிலை வைங்க, கடலில் வைங்க, எங்கே வேணாலும் வைங்க, ஆனால் அந்த சிலைக்கான தகுதி மதிப்பு மரியாதை இருக்கும். அப்பேற்பட்ட மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்திய சுதந்திர போராட்ட வீரர் தன் எழுத்துக்களால் இந்த தமிழர்களை சுதந்திர போராட்டத்தின் விதையை விதைத்து சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே மறைந்து இன்றும் தமிழர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முண்டாசு கவிஞர் பாரதியார் அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், உறவுகளே. நமது செம்பிய நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், உறவுகளே.